டியர் சில்ட்ரன், வெல்கம் டு அவர் சேனல் கிராமர் இன் ஹேண்ட்ஸ். இந்த வீடியோல ஏழாம் வகுப்பு சமூக அறிவியல் குடிமியல்ல முதல் பாடமான மாநில அரசு பாடத்துக்குரிய மன வரைபடம் பார்க்கலாம். ஆல்ரெடி மாநில அரசு பாடத்திற்குரிய மதிப்பீடு வினாக்களுக்கு விடைகளை டிஸ்கஸ் பண்ணி எளிமையான முறையில டீச் பண்ணி நம்மளோட கிராமர் என்ஹான்ஸ் சேனல்ல வீடியோ போஸ்ட் பண்ணிருக்கிறோம். நீங்க மாநில அரசு பாடத்துக்கு மாநில அரசுன்னு போட்டு கிராமர் என்ஹான்ஸ் சொல்லி சர்ச் பண்ணி நம்மளோட சேனல் வழியா போய் படிச்சுக்கலாம். அல்லது நம்மளோட சேனலை ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நம்ம சேனல்லே போய் டைரக்டா பாத்துக்கலாம். ரைட், இப்ப வீடியோக்குள்ள போலாம். மாநில அரசு மூணு பிரிவா பிரிக்கிறாங்க. நிர்வாகம், நீதித்துறை, சட்டமன்றம் சொல்லி என்ன பண்றாங்க, மூன்று பிரிவுகளாக பிரிக்கிறாங்க. ரைட் சில்ட்ரன். அப்ப நிர்வாகத்துல என்ன இருக்குன்னா, ஆளுநர் தான் இருக்கிறதுல பெரிய தலைவர். அவர் வந்து நிர்வாக தலைவர். ஆளுநர் வந்து முதலமைச்சரை நியமிக்கிறார். முதலமைச்சர்கள் யாருன்னா பெரும்பான்மை கட்சியின் தலைவர். அதாவது சட்டமன்றத்தில் நம்ம வந்து எம்எல்ஏக்கள் எல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறோம் இல்லையா, எந்த கட்சியில அதிகமான எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்களோ அவங்களுடைய தலைவர் தான் வந்து முதலமைச்சர். அடுத்து முதலமைச்சருக்கு கீழே அமைச்சரவை, அவருக்கு கீழே நிறைய அமைச்சர்கள், கல்வி அமைச்சர், சட்ட அமைச்சர், நிதி அமைச்சர், அப்புறம் வந்து சுகாதாரத்துறை அமைச்சர், போக்குவரத்து துறை அமைச்சர், நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா, அதுதான் அமைச்சர். அமைச்சரவர் அமைச்சர்கள் குழு, அதுக்கு கீழே முதலமைச்சருக்கு கீழே இருக்கும். இப்ப இங்கே வந்துடலாம். சட்டமன்றத்துல ரெண்டு அவைகள் இருக்கும். அதாவது சட்ட மேலவை, அதுக்கு பேரு வெறும் மேலவை. சட்டமன்ற பேரவைங்கிறது கீழவை. சிம்பிளா சொன்னோம்னா நீங்க இது மட்டும் கூட எழுதிக்கலாம், மேலவை கீழவைன்னு ரெண்டு இருக்கு. இது கொஞ்சம் கிராஸ் பண்ணி இதுக்கு நேரம் எழுதிக்கணும் சொல்றேன். அதாவது சட்டமன்ற கீழவையில வந்து இருக்கிறவங்க எல்லாம் எம்எல்ஏக்களை யார் எப்படி தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா, மக்களால் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படும். நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறோம். சட்டமன்ற தேர்தல் சொல்லி சட்டமன்ற உறுப்பினருக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. 18 வயது நிரம்பிய எல்லாரும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. இது இப்படி ஆக்சுவலா நீங்க எழுதும் போது இப்படி கிராஸ் பண்ணாதீங்க. இதை இதுக்கு நேரம் இது இதுக்கு நேரம் எழுதிக்கங்க. அப்ப மேலவை உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்பட்ட, நம்ம வந்து டைரக்டா போய் வாக்குச்சாவடியில் போய் நம்ம மக்கள் ஓட்டு போறது கிடையாது, பல்வேறு தரப்பினர் வந்து ஓட்டு போட்டு ஜெயிக்க வைக்கிறாங்க. அது வந்து யாராருங்கிறது உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. அடுத்து மூணாவது பிரிவு நீதித்துறை. நம்ம ஒவ்வொரு மாநிலத்திலயும் மிகப்பெரிய நீதித்துறைங்கிறது உயர்நீதிமன்றம். அப்புறம் ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட நீதிமன்றம் இருக்கும். அதான் இல்லாம மற்ற நீதிமன்றங்கள், எடுத்துக்காட்டு வந்து குடும்ப நீதிமன்றங்கள், இதெல்லாம் வந்து நீதிமன்றத்துக்கும் கீழே வரும். இதுவே வந்து என்னன்னா, ஓகே மனவரையோட ஓகே தொகுத்துல எப்படி எழுதலாம், நீங்க அழகா எழுதலாம். படத்தில் மாநில அரசு பற்றி விளக்கப்பட்டுள்ளது. மாநில அரசு நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை என மூன்று பிரிவுகளாக பிரிக்கப்படுகிறது. நிர்வாகம் நிர்வாகத்தினுடைய தலைவர் ஆளுநர் ஆவார். ஆளுநர் பெரும்பான்மை கட்சியினுடைய தலைவரை முதலமைச்சராக நியமிக்கிறார். முதலமைச்சருடைய பரிந்துரையின் பேரில் அமைச்சர்களை ஆளுநர் நியமிக்கிறார். அடுத்ததாக சட்டமன்றம். சட்டமன்றத்தில் இரு அவைகள் உள்ளன, அவை மேலவை மற்றும் கீழவை ஆகும். கீழவை உறுப்பினர்கள் மக்களால் நேரடி தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மேலவை உறுப்பினர்கள் மறைமுக தேர்தல் மூலம் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். மாநில அரசின் மூன்றாவது பெரிய பிரிவு நீதித்துறை ஆகும். மாநிலத்தில் மிகப்பெரிய நீதிமன்றம் உயர்நீதிமன்றம் ஆகும். அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட நீதிமன்றங்கள் உள்ளன. அப்புறம் இன்னும் மற்ற நீதிமன்றங்களும் உள்ளன. அதற்கு எடுத்துக்காட்டு குடும்ப நீதிமன்றங்கள் ஆகும் சொல்லி என்ன பண்ணலாம், உங்களோட இதுல எழுதிக்கலாம் சொல்றேன். அதை வந்து உங்களோட சான்ஸ்க்கு வர்றேன், நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சம் முயற்சி பண்ணும்பொழுது நம்மளா எழுதிடலாம். இப்படி எழுதும் போது க்வெஸ்சன் ஆன்சர் படிக்கிறது நம்மளுக்கு ஈஸியா இருக்கும். தேங்க்யூ சில்ட்ரன், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அவர் சேனல். நம்மளோட சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்தா பிளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் சில்ட்ரன். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்பொழுது அது எனக்கு ஒரு பூஸ்ட் அப் மாதிரி இருக்கும். உங்களுக்கு மறுபடியும் நிறைய லெசன்ஸ் போடுறதுக்கு ஆர்வமாகவும் இருக்கும். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு தேங்க்யூ. நீங்க தொடர்ந்து பாருங்க. இது ஏன்னா மனவரையோட ஒரு 2-3 லெசனுக்கு அது 7th ஸ்டாண்டர்டுக்கு மட்டும்தான் போட்டுக்கிறேன். சில குழந்தைங்க கேட்டுச்சுங்க, சரி குழந்தைங்க படிக்கணும்னு சொல்லி ஒரு ஆர்வமா கேட்கிற குழந்தைகளுக்கு நம்ம செய்யணும் இல்லையா, அதனால என்னவா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் இதுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கலான்னு போட்டிருக்கேன். தேங்க்யூ.